சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல நம்ம அஜித் குமார் நடிச்சு வெளிவர காத்துட்டு இருக்க படம் விஸ்வாசம். இந்த படத்தினுடைய செகண்ட் லுக் போஸ்டர் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியாக்கும் வைரலா பரவுச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு வீடியோ பயங்கர வைரலா சோசியல் மீடியாக்கெல்லாம் ஷேர் ஆயிட்டு இருக்குது. அந்த வீடியோ என்னன்னா, நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் விஸ்வாசம் படத்துக்காக ஏவிஎம் ஸ்டுடியோஸ்ல டப்பிங் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. சோ படத்தோட வேலைகளை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஓவர் நைட் ஃபுல்லா உட்காந்து டப்பிங் செஷன் போயிட்டு இருந்திருக்கு. சோ அஜித் குமார் அங்க டப்பிங் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்றது தலையோட தீவிரமான ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ தலையோட ஒரு சின்ன பார்வை நம்ம மேல பற்றாதா, தலை கூட ஒரு போட்டோ எடுத்துட மாட்டோமா, இல்ல ஜஸ்ட் அவரை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தலையோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் எல்லாம் ஏவிஎம் கேட் வாசல்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, விடிய விடிய வெயிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தலை டப்பிங் முடிச்சுட்டு வெளியில வந்திருக்காரு. அண்ட் அவருடைய கார்ல ஏறி அப்படியே போயிருக்காரு. போகும்பொழுது ஃபேன்ஸ் எல்லாரும் தலை தலைன்னு கத்திட்டு கார் பின்னாடி ஓடி வரதை பார்த்துட்டு காரை ஸ்டாப் பண்ணி லைட்டா பாத்தீங்கன்னா தலை வந்து அவங்க ஃபேன்ஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணிருக்காரு, ஏன் இப்படி எனக்காக நைட் ஃபுல்லா நீங்க வெயிட் பண்றீங்க, உங்க அன்பு எனக்கு புரியுது, ஆனா உங்களுக்கு ஃபேமிலிஸ் முக்கியம், அது மட்டும் இல்லாமல் நைட்டு தூக்கத்தை கெடுத்துட்டு இப்படிலாம் வராதிங்க அப்படின்னு தலை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே அவங்க கிட்ட சொல்லியிருக்காராம். அண்ட் ஒரு சில ஃபேன்ஸ் கூட தலை ஃபோட்டோ எடுத்துட்டு வேற போயிருக்காரு. இப்படி அல்டிமேட் அஜித் குமார் தன்னோட ஃபேன்ஸ் மேல வச்சிருக்கக்கூடிய அக்கறையை பார்த்து எல்லாருமே பிரமிச்சு போயிட்டாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தலை அடுத்து நடிக்க போற படத்தை பத்தி. வீரம், வேதாளம், விவேகம், விஸ்வாசம், சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல தொடர்ந்து நாலு படங்கள் நடிச்சு முடிச்ச நம்ம தலை அடுத்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா தீரன் அதிகாரம் ஒன்று மூலமா பயங்கர ஃபேம் கொடுத்த ஹெச் வினோத் கூட ஒரு படத்துல ஜாயின் பண்ண போறாராம். நம்ம இந்தியா கிளிட்ஸ்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் விங்கிலீஷ் படத்தின் ஷூட்டிங் அப்பவே போனி கபூருக்காக ஒரு படம் பண்ணி தரேன், கால் ஷீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதேவி கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்காரு நம்ம தலை. சோ அதன்படி இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் போனி கபூர் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ ஹெச் வினோத் என்ன பண்றாருன்னா, பிங்க் படத்தினுடைய ரீமேக்க தலைக்காக அப்படியே லைட்டா ஒரு சில ஸ்கிரீன் பிளே எல்லாம் மாத்தி தலையோட மாசியும் மெயின்டைன் பண்ற மாதிரி அண்ட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஸ்கிரீன் பிளே அமைக்கிறதுக்கான வர்க் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியா பேசிக்கிறாங்க. அண்ட் தலை நடிக்க போற அடுத்த படத்துல ரோபோ சங்கர், யோகி பாபு, ரமேஷ் திலக், தம்பி ராமாயெல்லாம் நடிக்க போறத ஒரு டாக்ஸ் இருக்குது. அண்ட் 2019 பிப்ரவரியில இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாருக்கு வரக்கூடிய எல்லா படங்களும் செம்மையா ஓடணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். விஜய் ஃபேன், தளபதி ஃபேன். சோ ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்கும்போது நல்லா ஸ்டன்ட் அப்படின்னு ஒண்ணுமே புரியல, வேர்ட்ஸ் கூட வரல. ஃபர்ஸ்ட் செட்ஸ்ல நீங்க செல்ஃபி எடுத்துறீங்களா விஜய் சார் கூட? ஆக்சுவலி சீன்லயே செல்ஃபி எடுக்கிற மாதிரி தான். ரெண்டு பேருமே தி பெஸ்ட் காம்போ எவர், ஃப்ரம் துப்பாக்கியா இருக்கட்டும், இப்போ இந்த படமா இருக்கட்டும், டெஃபினட்டா அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மாதிரி எல்லாருக்குமே ஒரு டபுள் ட்ரீட்டா இருக்க போகுது. பிகாஸ்